தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை குறைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் கட்டணங்களை அறுபத்தாறு விழுக்காடு வரை உயர்த்தி பத்தொன்பதாம் தேதி தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டுமென அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் உயர்த்தப்பட்ட அரசு பேருந்து கட்டணத்தை குறைத்து தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து அரசு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் சாதாரண பேருந்துகளில் கட்டணம் கிலோமீட்டருக்கு அறுபது அறுபது காசுகளிலிருந்து ஐம்பத்தெட்டு காசுகளாக குறைக்கப்பட்டுள்ளது விரைவு பேருந்துகளில் கட்டணம் கிலோமீட்டருக்கு எண்பது காசுகளிலிருந்து எழுபத்தைந்து காசுகளாகவும் சொகுசு பேருந்துகளில் தொன்னூறு காசுகளிலிருந்து எண்பத்தைந்து காசுகளாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அதிநவீன சொகுசு பேருந்துகளில் நூற்று பத்து காசுகளிலிருந்து நூறு காசுகளாக கட்டணம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது குளிர்சாதன பேருந்துகளில் கட்டணம் கிலோமீட்டருக்கு நூற்று நாற்பது காசுகளிலிருந்து நூற்று முப்பது காசுகளாக திருத்தப்பட்டுள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணத்தை ஐந்து ரூபாயிலிருந்து நான்கு ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணத்தை இருபத்தி மூன்று ரூபாயிலிருந்து இருபத்தி இரண்டு ரூபாயாகவும் தமிழக அரசு குறைத்துள்ளது மற்ற ஊர்களில் இயக்கப்படும் நகர பேருந்துகளிலும் குறைந்தபட்ச கட்டணத்தை நான்கு ரூபாயாக மாற்றியமைத்துள்ள தமிழக அரசு அனைத்து நிலைகளிலும் கட்டணத்தை ஒரு ரூபாய் குறைத்துள்ளது பேருந்து கட்டண குறைப்பின் மூலம் நாள் ஒன்றுக்கு நான்கு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்றும் மாற்றியமைக்கப்பட்ட பேருந்து கட்டணம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது